ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உஷாவின் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு சுவையான பன்னீர் கீ ரோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில் 4 காஷ்மீரி மிளகாய், 3 ரெட் மிளகாய் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் தனியா, சோம்பு, மிளகு, சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 துண்டு பட்டை, 1 லவங்கம் போட்டு ஒரு 2 நிமிஷம் வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்த மசாலாலாம் ஒரு சின்ன ஜாரில் போட்டுக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சிக்கலாம், 3 டேபிள் ஸ்பூன் தயிர் விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அந்த நெய்யில் 100 கிராம் பன்னீர் க்யூப்ஸ் போட்டு நல்லா 4 பக்கமும் செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பன்னீர் வறுத்த அதே நெய்யிலே 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நாம் அரைச்சி வச்ச மசாலாலாம் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மசாலாவை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் நம்ம போட்ட நெய்யெல்லாம் பிரிஞ்சு வெளியே வரும். அதுக்கப்புறம் நாம் வதக்கி வச்சுருக்கிற பன்னீரை உள்ளே சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விடலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளுடைய சுவையான பன்னீர் கீ ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த பன்னீர் கீ ரோஸ்ட் சப்பாத்தி, ஜீரா ரைஸோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. ஜீரா ரைஸ் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, ஐகார்ட்லேயும் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.